ஐபிஎல் 2021க்காக பிசிசிஐ அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய விதிமுறைகள். இனி டேவிட் மலான் போன்ற மேஜிக் கேட்சுகளுக்கு சாஃப்ட் சிக்னல் இல்லை. பவுலிங் டீம்களுக்கும் கிடுக்குப்புடி. கப்பு மட்டும் இல்லை, இனி டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகிலே பஞ்சாப் மற்றும் பிரீத்தி சிந்தாவுக்கு கடந்த வருடம் நடந்த கொடுமை இந்த முறை நடக்காது. ஷார்ட் ரன் ஓவர் ரூலும் இந்த முறை இருக்கு. ஐபிஎல் 2021க்காக பிசிசிஐ கொண்டு வந்திருக்கும் புதிய ரூல் சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய ரூல் சேஞ்சஸை அறிமுகப்படுத்த இருக்காங்க பிசிசிஐ. ஜென்ரலாக பிசிசிஐ ஐசிசி ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஐபிஎலுக்காக செய்து கொள்வதும் உண்டு. அதே மாதிரி தான் இந்த முறை ஐபிஎலுக்கு 3 புது சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ் ஒன்லி ஃபார் ஐபிஎல் தான், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இது வருமான அடுத்த கேள்வி கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரூல், டைமிங் முக்கியம் பிகிலே. அதாவது எல்லா ஐபிஎல் டீம்ஸும் தங்களோட 20 ஓவர்ஸை 90 நிமிஷத்தில் முடிச்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த ரூல் எப்படி இருந்ததுன்னா, எல்லா டீம்ஸும் 90 மினிட்ஸ்க்குள்ள 20th ஓவரை ஸ்டார்ட் பண்ணால் போதும்னு இருந்தது. ஸோ நீங்கள் பல மேட்சஸில் பார்த்துருக்கலாம், 20th ஓவரில் கேப்டன் அண்ட் பவுலருக்கு இடையே டிஸ்கஷன் டைமிங் வரையறை இல்லாமல் போகும். அதுக்கு இந்த 20th ஓவர் ஸ்டார்டிங் ரூல் தான் காரணம். ஆப்வியஸ்லி நிறைய ஐபிஎல் மேட்சஸ் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். ஸோ மோஸ்ட்லி பெரும்பாலான ஐபிஎல் மேட்சஸ் ஸ்டிப்புலேட்டட் டைமை விட அதிக நேரம் நடக்குதுன்னு ஐபிஎல் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இதை கிளியர் பண்ணும் விதமாக இப்போ பிசிசிஐ இந்த ஸ்ட்ரிக்ட் ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே 20 ஓவரையும் 90 நிமிஷத்தில் முடிச்சே ஆகணும். அப்போது டைம் அவுட் ப்ரோன்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. இந்த 90 நிமிஷத்தை அவங்க 85+5 பிரிச்சிருக்காங்க. 5 மினிட்ஸ் டைம் அவுட்டுக்கு மீதி 85 நிமிஷத்தில் ஓவர்ஸை போட்டே ஆகணும். அதாவது ஓவர் ரேட்டை 14.11 ஓவர்ஸ் பெர் அவரில் போட்டாகணும். ஓவர் ரேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரத்தில் டீம் ஆவரேஜாக எவ்வளோ ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்களோ அதுதான் ஓவர் ரேட். ஒருவேளை பவுலிங் டீமுக்கு பதிலாக பேட்ஸ்மேன் வேணும்னே டைம் வேஸ்ட் பண்ணால் அது பிரச்சனையாகாதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதையும் பிசிசிஐ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பேட்டிங் சைடு டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் 4th அம்பையர் இருப்பார், அவர் பேட்டிங் டீமை வான் பண்ணுவார் டைம் வேஸ்டிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லி. இதை பேட்டிங் டீமோட கேப்டன் மற்றும் டீம் மேனேஜர்கிட்ட அவர் நடக்கும்போதே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதையும் மீறி பேட்டிங் டீம் டைம் வேஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு அம்பையர்ஸ் ரிவர்ஸ் அடிச்சிருவாங்க. அதாவது எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ அதை அந்த டீம் பவுலிங் போடும்போது குறைச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட்டிங் டீம் 5 மினிட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அம்பையர்ஸ் மற்றும் மேட்ச் ரெஃப்ரி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, தென் அந்த டீம் பவுலிங் போடுற டைமிங்கில் 5 மினிட்ஸை ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் அந்த டீம் இன்க்ளூடிங் டைம் அவுட் 20 ஓவரை 90 நிமிஷத்தில் இல்லை 85 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒருவேளை மீறினா ஓவர் ரேட்டுக்கான ஃபைனை அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது சாஃப்ட் சிக்னல் ரூல். இப்போ கூட டேவிட் மலான் தன்னோட பெரிய ஃபிங்கர்ஸை வச்சு கேட்ச் எடுத்தாரு. பார்க்குற எல்லாருக்கும் கூட அது நாட் அவுட் மாதிரி தெரிஞ்சுது. ரீப்ளேல பலவித பல ஆங்கிளில் பார்த்தா பல இருக்கும், பட் அவர் கேட்ச் பிடிக்கும்போது பக்கத்துலேருந்து பார்த்தா ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸுக்கு மட்டும் அது கிளீன் கேட்ச்னு தெரிஞ்சுது. சாஃப்ட் சிக்னல் கூட அவுட் கொடுத்துருந்தாங்களே. இந்த அக்யூரேட்டான சாஃப்ட் சிக்னலை கூட 3rd அம்பையரால் ஓவர் ரூல் கூட பண்ண முடியலையே. அதே சம்பவம் இனிமேல் ஐபிஎல்ல நடக்காது. ஏன்னா இனிமே பம்ப் பால்னு சொல்லப்படுற இந்த மாதிரி கேச்சஸ் அண்ட் பேட்ஸ்மேன் அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சாஃப்ட் சிக்னல் கிடையாது. ஒருவேளை சாஃப்ட் சிக்னல் கொடுத்தாலும் அதுக்கு எந்த வித பவரும் கிடையாது. 3rd அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனல். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஆன்ஃபீல்டு அம்பையர்ஸ் டிவி அம்பையர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். டேவிட் மலான் கேஸில் அதை ஏன் 3rd அம்பையர் நாட் அவுட் கொடுக்க முடியலன்னா, பால் கீழே பிச்சான மாதிரி தெரிஞ்சாலும் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லை. கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லாமல் ஆன்ஃபீல்ட் அம்பையர் கொடுத்த சாஃப்ட் சிக்னலை ஓவர் ரூல் பண்ணி நாட் அவுட்னு கொடுக்க முடியாது. அதனால தான் 90% அது நாட் அவுட் மாதிரி தெரிஞ்சாலும் 3rd அம்பையர் அதை அவுட்னே டிக்ளேர் பண்ணார். பட் இனிமே இந்த விஷயம் ஐபிஎல்ல நடந்தால் அவர் தாராளமாக நாட் அவுட் கொடுத்துருவார். கான்ட்ரவர்சி அவாய்டர். சாஃப்ட் சிக்னல் ரீசெண்டாக நடந்த கான்ட்ரவர்சினா, போன வருஷம் ஐபிஎல்ல நடந்த மேஜர் கான்ட்ரவர்சி பஞ்சாபோட ஷார்ட் ரன் ராபரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ், அப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் டெல்லி கேபிட்டல்ஸோடு இருந்தது. அந்த மேட்ச் சூப்பர் ஓவர் போய் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மேட்ச்சில் பஞ்சாப் டீமோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் ஒரு ரன்னை ஷார்ட் ரன்னாக டிக்ளேர் பண்ணாங்க ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ். ரீப்ளேயில் கிளியராக தெரிஞ்சது கிறிஸ் ஜார்டன் அவரோட பேட்டை இன்சைடு த கிரீஸ் வச்சுட்டு தான் போனார். இருந்தும் ஆன்ஃபீல்ட் அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனலுங்கிறதால அந்த ரன்னை கவுண்ட் பண்ணலை. இந்த மேட்ச் முடிஞ்சப்பவே நிறைய கேஎக்ஸ்ஐபி ஃப்ரான்ச்சைஸ் அஃபீஷியல்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு ரன்னால் கூட இங்கே பிளே ஆஃப் சான்ஸ் மிஸ் ஆகலான்னு. அதே மாதிரி தான் நடந்தது. ஒருவேளை பஞ்சாப் அந்த மேட்சை ஜெயிச்சிருந்தா ஆர்சிபியோட பெட்டர் நெட் ரன் ரேட் வச்சிருந்ததால பஞ்சாப் தான் 4th டீமாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருப்பாங்க.
குவாரண்டைனில் பல முறை கோவிட் டெஸ்ட் எடுத்து இந்த மேட்சை ஆர்வமாக பார்க்க வந்த எனக்கு அம்பையர் டிசிஷனால் என்னோட டீம் தோக்கிறத பார்க்க ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சுன்னு பஞ்சாப் ஓனர் பிரீத்தி சிந்தா கூட ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ இந்த ரூல் சேஞ்சை கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன, இந்த வருஷம் அந்த ரூல் இம்ப்ளிமெண்டட், ஆன்ஃபீல்டு அம்பையர் ஷார்ட் ரன் கால் பண்ணும்போது அது ரீப்ளேயில் தப்புன்னு தெரிஞ்சால் தேர்ட் அம்பையர் இனிமேல் தாராளமாக ஓவர் ரூல் பண்ணலாம். இந்த புது ரூலை ஐபிஎல் 2021லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ. ஸோ வருஷம் ஐபிஎல்ல காண்டவர்சி இல்லாமல் இருக்காது, பட் பிசிசிஐயை நம்ம நிச்சயம் பாராட்டணும். அடுத்த முறை இதே காண்டவர்சி நடக்காமல் இருக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுக்கிறாங்க. அந்த விஷயத்தில் பிசிசிஐக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். சரி, இந்த மூணு ரூல் சேஞ்சஸில் எது கண்டிப்பாக முன்னாடியே பண்ணியிருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எது பழைய மாதிரியே இருந்திருக்கலான்னு உங்களுக்கு தோணுது, இந்த ரூல் சேஞ்சஸ் எந்த டீம்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 90 minutes ரூல் நிச்சயம் மும்பைக்கு ஒரு டிராபேக், ஏன்னா அவங்க லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துப்பாங்க டிஸ்கஷனுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு டிசி என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.